வணக்கம், வெல்கம் பேக் டு சஞ்சயம் நானும் விலாக்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மூணு வகையான தொகையில் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். மூணு தொகையிலுமே பார்த்திங்கன்னா நல்ல மருத்துவ குணம் உள்ளது. இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணோன்னா சஞ்சயம் நானும் விலாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் சிம்பிளும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க இந்த தொகையில் எல்லாம் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுதாங்க முடக்கத்தாக்கீரைன்றது, பாருங்கள் இந்த மாதிரி இருக்குன்னு. இது வந்து கொடி வகையை சேர்ந்தது, அப்படியே நீட்டி நீட்டமாக வந்துட்டுருக்கோம். அதை உடச்சி இந்த மாதிரி கடையில் கிடைக்கும் நமக்கு. இது காம்பெல்லாம் போடக்கூடாது, இந்த நுனியில் மாத்திரம் இப்படி இலையோடு கிள்ளிக்கணும், இந்த மாதிரி கிள்ளணும். இந்த கீரை உடம்புக்கு ரொம்ப நல்லது. முடக்கத்தாங்கீரை கீரை விற்கிறாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட இருக்கும், அவங்கக்கிட்ட சொல்லி வச்சா கூட எடுத்துகிட்டு வந்து தருவாங்க. முட்டி வலி, கால் வலிகளாக இது ரொம்ப நல்லது. தொடர்ந்து சாப்பிட்டோம்னாக்கா நமக்கு நல்ல எஃபெக்ட் தெரியும். இதில் வந்து நம்ம குழம்பு வைக்கலாம், துவையல் அரைக்கலாம், தோசையில் கூட அரைச்சி போட்டு செய்யலாம். நான் இன்றைக்கி உங்களுக்கு துவையல் செய்து காமிக்கிறேன். முடக்கத்தாங்கீரை துவையல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். முடக்கத்தாங்கீரை எடுத்து நல்லா கிள்ளி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். தண்ணி இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும். பாருங்கள், இந்த கீரைக்கு கசப்பு சுவை அதிகமாக இருக்கும். இந்த கீரையில் மட்டும் செய்தோம்னா நம்ம சாப்பிடும்போது ரொம்ப கசப்பாக இருக்கும். அதுக்காக கொஞ்சம் கருவேப்பில்லை இதையும் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். அதனால் இது கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். அஞ்சு மிளகாய் வத்தல் வச்சுருக்கேன். இஞ்சி ஒரு சின்ன துண்டு எடுத்து வச்சுருக்கேன். அதே அளவு பூண்டும் வச்சுருக்கேன். தேவையான அளவு ஒரு டீஸ்பூன் கடலை உப்பு வச்சுருக்கேன். புளி வைக்கணும் கண்டிப்பாக இந்த துவையலுக்கு, அப்போ தான் இந்த துவையெல்லாம் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. வாங்க இதெல்லாம் வதக்கி ரெடி பண்ணிக்கலாம். ஸ்டவ் பற்றி வச்சு கிடாய் வச்சுருக்கேன். நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம், துவையலுக்கெலாம் நல்லெண்ணெய் சேர்த்தா தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு பருப்பு ரெண்டையும் சேர்த்துக்கலாம். பருப்பு கருகிடாமல் செவந்த வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்க நல்ல செவந்த கலர் வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம பூண்டை இஞ்சிய சேர்த்துக்கலாம். காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். புளியும் இதோட சேர்த்து வதக்கிக்கலாம். துவையல் நல்லா வாசனையாகவும் டேஸ்டாகவும் இருக்கும். இதெல்லாம் வதக்கி செய்யும்போது இந்த கீரை முட்டி வலி கால் வலிக்கெல்லாம் ரொம்ப நல்லது. தொடர்ந்து சாப்பிட்டோம்னா அந்த வலி எல்லாமே போயிடும். அதுக்கு நம்ம இஞ்சி பூண்டு செய்யும்போது இன்னும் நல்லா கூடுதலாக சரியாயிடும். அடுத்தது கருவேப்பிள்ளையை சேர்த்துக்கலாம். வதக்கும் போதே பாருங்க நல்ல வாசனையா இருக்கு. முடக்கத்தாங்கீரையும் சேர்த்துடலாம். நல்லா சுருளை வதக்கிக்கணும். இந்த துவையல் இட்லி தோசையோடையும் சாப்பிடலாம். ஒயிட் ரைஸ்ல நெய் போட்டு சாப்பிட்டாலும் நல்ல டேஸ்டா இருக்கும். இது ரெண்டு மூணு நாள் கூட நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு யூஸ் பண்ணா கெட்டு போகாது, நல்லாவே இருக்கும். இது எங்கள் அத்தை எனக்கு சொல்லி கொடுத்த ரெசிபி. அவங்க தான் அடிக்கடி இது துவையல் செய்வாங்க. இப்போதும் நம்ம தட்டில் எடுத்துக்கலாம். நம்ம வதக்கி வச்சு பாருங்க எல்லாமே ஆறிடுச்சு. இப்போ மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த பருப்பு, இஞ்சி, பூண்டு, மிளகாய் இதை மாத்திரம் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா கீரை எல்லாம் போட்டு அரைக்கலாம். பாருங்க இந்த மாதிரி நல்லா ஒரு வாட்டி போட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்து இந்த மாதிரி அரைச்சிடலாம். இப்போ நம்ம இதெல்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி சேர்க்க வேணாம், ஒரு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். பாருங்க இந்த மாதிரி அரைஞ்சிருக்கு. இதுக்கப்புறமா நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். அவ்வளோ வாசனையா இருக்கு. கொஞ்சமாக தண்ணி சேர்த்தலாம், ரொம்ப சேர்த்துடாதீங்க. துவையல் நல்லா கெட்டியாக தான் இருக்கணும், ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. அதுக்கு முன்னாடியே எடுத்துடலாம். அரைச்சிட்டு காட்டுறேன் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி இருந்தால் தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், இல்லைன்னா பேஸ்ட் மாதிரி இருக்கும், நல்லா இருக்காது. சும்மா இப்போ தொட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கணும், கொஞ்சம் தெரியுதுங்களா இப்படி இருக்கணும். இதில் மாற்றிடலாம். பாருங்கள் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. இந்த துவையல் நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம்னா ரெண்டு நாளில் நாலு நாள் கூட நல்லாயிருக்கும், ஒன்றுமே ஆகாது. இட்லி தோசை ஒயிட் ரைஸ்லலாம் போட்டு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ தூதுவாழை கீரையில் துவையல் அரைச்சிக்கலாம். இந்த கீரை பேர் தூதுவாழை கீரைங்க. இது பேர், இது கோல்டுக்கு ரொம்ப நல்லது. இலையில் பாருங்கள் முள் இருக்கும். இந்த முள்ளெல்லாம் நம்ம பார்த்து ஒரு சிசர் வச்சு நிதானமாக கட் பண்ணிடணும். காம்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. கீரை மாத்திரம் அந்த கீரையிலேயே பாருங்கள் காம்புக்கு மேலெல்லாம் குட்டி குட்டியாக முள் இருக்குது, தெரியுதுங்களா? அந்த முள்ளெல்லாம் இல்லாமல் நம்ம கீரையை கட் பண்ணி எடுத்துக்கணும்.
மேலெல்லாம் கூட முள் இருக்கு பாருங்கள், இதெல்லாம் முள் தான். அதெல்லாம் இல்லாமல் நம்ம கட் பண்ணணும். பொதுவாக ரசம் கூட வைக்கலாம். இன்றைக்கி நம்ம துவையல் செய்ய போகிறோம். இது நிதானமாக இதை பார்த்து எடுக்கணும். இந்த முள்ளெல்லாம் இல்லாமல் மெதுவாக கட் பண்ணி எடுக்கணும். தூதுவாளக்கீரையில் இருக்க முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணிக்கலாம். இது தூதுவாளக்கீரைங்க. இந்த தூதுவாளக்கீரை கோல்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. இது வாரத்துக்கு ஒரு நாள் சேர்த்துக்கிட்டோம்னா சளியெல்லாம் இல்லாமல் இருக்கும். மிளகு, சீரகம், ரெண்டு கல் உப்பு போட்டு கொதிக்க வச்சு சும்மா ஒரு ஸ்பூன் அளவு குழந்தைங்களுக்கு கொடுத்தோம்னா சளிக்கு நல்லது. பெரியவங்கனா நல்லா கொதிக்க வச்சு இந்த மாதிரி ரசம் மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு வச்சுருக்கேன், ஒரு டீஸ்பூன் கல் உப்பு வச்சுருக்கேன், கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன், காரத்துக்கு ஏற்ற மாதிரி நாலு மிளகாய் வச்சுருக்கேன், புளியும் வச்சுருக்கேன். இது ரொம்ப குறைச்சலான பொருள் தான் இதுக்கு தேவை. துவையல் பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக செய்து பாருங்கள். வாங்க இதெல்லாம் வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். துவையல் நல்லெண்ணெயில் செய்யணும். நல்லெண்ணெய் வந்து உடம்புக்கு நல்லது, துவையலும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு கடலைப்பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். பருப்பு நல்லா பொறுமையாக வறுத்தால் தான் அந்த துவையல் சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். டீ அதிகமாக வச்சோம்னா கருகிடும், அப்புறம் ஸ்மெல்லும் நல்லா இருக்காது. போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம மிளகாய் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. புளியும் சேர்த்து வறுத்துடலாம், இதுலேயே வதக்கிடலாம். தேங்காயும் சேர்த்துடலாம். தேங்காய் இப்படி வதக்கணும்னா துவையலும் நல்லாயிருக்கும், கெட்டு போகாது. ரெண்டு நாள் வச்சாலும் நல்லாயிருக்கும். இந்த கீரையை கிள்ளும்போது மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக கிள்ளணும். இதில் வந்து குட்டி குட்டி முள் இருக்கும், அதனால் நம்ம சிசர் வச்சு நிதானமாக கிள்ளி எடுக்கணும். அந்த முள்ளெல்லாம் எடுத்துடணும். கீரையும் சேர்த்துக்கலாம். நம்ம இதெல்லாம் வாரத்துக்கு ஒரு நாள் சேர்த்துக்கிட்டோம்னாலே நம்ம உடம்பு நல்லா இருக்கும். டாக்டர்கிட்டலாம் போக வேண்டாம். நல்லா வதங்கிச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இட்லி தோசையோட தொட்டுக்கலாம். ஒயிட் ரைஸ் கூட போட்டு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். உப்பு வச்சிட்றேன். ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் உப்பு இவ்வளோ தான் போதும் எனக்கு. அரை டீஸ்பூன் வச்சாலே போதும். ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். துவையலுக்கு தாளிச்சிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சிச்சு கால் டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிடு. எண்ணெய் சுட்டிலே பருப்பு பொரிஞ்சிடும். நல்லா ஆறிடுச்சு. நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம். எல்லாத்தையுமே ஒன்றா போட்டுடலாம். ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் நேரம் சுற்றி எடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி அரைச்சோம்னா நல்லா கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கலாம். கெட்டியாக இருக்கணும் துவையல். துவையல் பாருங்கள் கரெக்டாக இந்த மாதிரி எடுக்கணும். ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிடக்கூடாது. சும்மா லேசாக தொட்டோம்னா கொஞ்சம் கையில் படணும், அந்த மாதிரி இருக்கணும். அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நம்ம இந்த கிண்ணத்தில் மாற்றிக்கலாம். துவையல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம தாளித்து வச்சது இதில் சேர்த்துடலாம். இது நம்ம தேங்காயெல்லாம் வதக்கி வச்சுருக்கோம், அதனால் ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருந்தோம்னா கூட கெட்டு போகாது. தூதுவாளை துவையல் பாருங்கள், சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, கோல்டுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ பீர்க்கங்காய் தோலில் துவையல் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்கலாம். பீர்க்கங்காய் தோல் துவையல் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். பீர்க்கங்காய் தோல் எடுத்து வச்சுருக்கேன். பீர்க்கங்காயிலேருந்து வெறும் தோல் மட்டும் பீல் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி தண்ணி இல்லாமல் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் கருப்பு உளுந்து எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் தேங்காய் பூ எடுக்கிறதுனா ஒரு கால் கப் தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. மூணு மிளகாய் வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சமாக புளி வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அரை டீஸ்பூன் கடுகு, ஒரு டீஸ்பூன் கல் உப்பு வச்சுருக்கேன். துவையல் அரைக்க எல்லாம் தயாராக இருக்குது. துவையல் வதக்கிறதுக்கு கிடாய் வச்சுருக்கேன். நான் எப்பவும் சொல்கிறது தான், துவையல் சட்னி இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நல்லெண்ணெயில் எடுத்து வதக்கிக்கணும், அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். துவையலில் ஃபஸ்ட்டு கடுகு போட்டுக்கலாங்க. கடுகோட ஸ்மெல் வந்து நம்ம வறுத்து துவையல் அரைக்கும் போது சாப்பிடும் போது தெரியும், அது ஒரு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுத்தம்பருப்பு கருகிடாமல் வாசனை வர வர மாதிரி வறுத்துக்கலாம். இந்த மாதிரி துவையலுக்குலாம் வறுக்கும் போது நம்ம ஸ்டவ்வோட ஃப்ளேமை வந்து லோலியே வச்சு செய்யணும். உளுந்து இந்த அளவு செவந்தால் போதும். இப்போ பீர்க்கங்காய் தோலியும் சேர்த்துக்கலாம். அதோடு சேர்ந்து உளுந்து நல்லா செவந்துடும்.
சீரகங்காய் இந்த மாதிரி எண்ணெயில் வதக்கும் போது நல்லா சாஃப்டாகிடும். சீரகங்காய் செய்யும்போது நம்ம அந்த சீரகங்காய் மட்டும் பொரியல் கூட்டு அது மாதிரி செய்துடுறோம், தோலை வேஸ்ட் பண்ணிடுறோம். சீரகங்காய் தோல் ரொம்ப உடம்புக்கு நல்லது, செய்து பாருங்கள். இந்த தோல் வந்து டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சியும் சேர்த்துக்கலாம், புளியும் சேர்த்துடலாம், உப்பும் இதுலேயே சேர்த்துடலாம். அப்படி இருக்கும்போது துவையல் அரைச்சிட்டப்ப கூட நம்ம ஒரு நாள் வச்சாலும் கெட்டு போகாது. தேங்காய் சேர்த்துடலாம், மிளகாய் வத்தலையும் சேர்த்துடலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேறு ஒரு தட்டில் மாற்றிட்டு ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். தட்டில் மாற்றிக்கிறேன், நல்லா ஆறட்டும். நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ நம்ம அதை மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு மிளகாய், தேங்காய், புளி இதெல்லாம் போட்டு ஒரு சுற்று சுற்றிக்கலாம். துவையல் கெட்டியாக தான் இருக்கணும், தண்ணி அதிகமாக சேர்த்துடக்கூடாது. இதை மட்டும் போட்டு ஒரு சுற்று சுற்றிக்கலாம். இப்போ இதெல்லாமே சேர்த்து ஒரு சுற்று சுற்றலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கெட்டியாக அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்துடுறேன், அரைச்சிட்டேன் பாருங்கள். பாருங்கள் இந்த மாதிரி குறகுறப்பாக அரைச்சிட்டேன். இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, தொட்டு பார்த்தா கொஞ்சம் நர நரன்னு இருக்கணும். அந்த பதத்தில் அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்துடுறேன் பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் நம்ம அரைக்கிற துவையல், கையில் தொடும்போது நல்லா நர நரன்னு இருக்கணும். இப்படி இருந்தால் தான் சாப்பிடும்போது நமக்கு நல்லாயிருக்கும். கெட்டியாக இருக்கணும், கெட்டியாக இருந்தால் தான் சாப்பாட்டுக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம இட்லி தோசைக்கு தொட்டுக்கிறோன்னா கொஞ்சமாக லேசாக தண்ணி கலந்துக்கலாம். எல்லாத்தையும் இந்த கிண்ணத்தில் மாற்றிடுறேன். பாருங்கள் அருமையான டேஸ்ட்டில் பீர்க்கங்காய் தோல் துவையல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இஞ்செல்லாம் வச்சு அரைச்சிருக்கோம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது துவையல். நான் டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மருத்துவ குணமுள்ள துவையலை நீங்களும் ஒரு முறை அரைச்சி பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரை நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சஞ்சய் நானும் வ்ளாக்ஸ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் சிம்லையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.